ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி. நவராத்திரி எட்டாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா வடையும் பாயசமும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா கல்கண்டு சாதம், எது வேணாலும் உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம். காய்ச்சின பால் வந்து ஒரு அரை லிட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் வந்து ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு கப்பு வந்து சர்க்கரை. ஒரு சின்ன பவுல் வந்து பார்த்திங்கன்னா சேமியா, வறுத்த சேமியா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பவுடர் இருந்தால் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டு ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நம்ம சேமியாவை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜவ்வரிசி வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் நம்ம ஊற வச்சு சேர்க்கறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஜவ்வரிசி வந்ததுக்கப்புறமா சேமியாவையும் சேர்த்துட்டேன். சேமியா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேமியாவும் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இது கூட வந்து ஒரு கப்பு சர்க்கரையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் இருந்துச்சு இல்லையா, நம்ம அரை லிட்டர் பாலை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சேமியா பாயசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஜவ்வரிசி நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பாயசம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம ஏலக்காத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து தாளிச்சு மட்டும் கொட்டிக்கலாம். நம்ம வந்து இப்போ முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மட்டும் தாளிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சேமியா பாயசம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ ஒரு பேன் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். பேனில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு பாதாம், பிஸ்தா, கிஸ்மிஸ் அந்த மாதிரியெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்குறது பிடிக்குங்கிறதுனால நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சூப்பரான சேமியா பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நவராத்திரிக்கு உங்கள் வீட்லேயும் இன்றைக்கி வந்து செஞ்சு பாருங்கள். அடுத்து வந்து நம்ம உளுந்த வடை செஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம உளுந்த வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: உளுந்த பருப்பு 1 கப்பு, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாவையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சமாக இஞ்சி அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உளுந்த பருப்பை பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி கப்பில் இதை சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். பார்த்திங்கன்னா அது தண்ணியே இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். கொஞ்சம் அரைக்கிறது இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்பூன் வச்சு எல்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து அரைங்க. தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்க. நல்லா மாவு வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வர அளவுக்கு நல்லா அரைக்கணும். நிறைய ஊற்றாமல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி. ஓரளவுக்கு இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் நான் இப்போ காமிக்கிறேன். அவ்வளோதான், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாவை. அவ்வளோதான், இப்போ பாத்திரத்தில் எடுத்துடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது கூட நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்க்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவு சேர்க்க வேண்டாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓரளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அரிசி மாவு சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த ஸ்பூன் வச்சு பிசைகிறதோட கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். அவ்வளோதான், நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் மாவு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுடலாம்.
எண்ணெய் மிதமான சூடில் வச்சுக்கோங்க, ரொம்பவும் ஃபுல்லாக வைக்க வேண்டாம். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வரும். இந்த மாதிரி கையிலேயே தட்டிட்டு போட்டுடலாம். இப்படி உருண்டையாக உருட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு வரணும். அப்போ தான் நல்லா வடை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்படி செஞ்சிங்கன்னா எண்ணெய் குடிக்காது, நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நான் தட்டி போட்டுறேன். சீக்கிரமாகவும் வெந்துடும் பார்த்தீங்கன்னா. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் திருப்பி போட்டுறேன். எண்ணெயும் கொஞ்சம் நிறையவே வச்சுட்டு நீங்கள் பொரிச்சிங்கன்னா நல்லா வரும். கலர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குதுன்னு பாருங்கள். கலர் பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான் எடுத்தாச்சு. உங்களுக்கு கை வச்சு போட வரலை அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கரண்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி வச்சு தடவிட்டு இந்த மாவை வச்சுட்டு ஒரு ஹோல் போட்டுட்டு நீங்கள் போட்டுடலாம். அப்படி இப்போ பேக் சைடில் வச்சுட்டு பண்ணுங்கள், கரெக்டாக வரும். தோசை கரண்டி இந்த மாதிரி கூட வச்சுட்டு பண்ணிடலாம். இது சூடாக இருக்கிறதுனால அதில் படுது, இல்லைனா படாது. அவ்வளோதான், இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கூட நல்லா வந்துடும். ஏன்னா எல்லாருக்கும் கை வச்சு போட வராது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதே மாதிரி நீங்கள் எல்லா வடையும் பொரிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு.